ஹாய் எவரி ஒன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் எடு சேனல். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் இடைப்பருவத் தேர்வு ஜூலை 2024 ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 1, இயல் 2. தலைப்பு எங்கள் தமிழ். எங்கள் தமிழில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. தலைப்பு 1 அல்ல, 2 அல்ல. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. தலைப்பு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழியின் இரு வடிவங்கள் யாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு மொழி என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளுள் நான்கனை விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தலைப்பு குற்றியலுகரம் குற்றியலிகரம். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின், சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும் அவையாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் தருக, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தலைப்பு காடு. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுப்பூக்களுக்கு எதனை ஓமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவன யாவை. இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க, இந்த ரெண்டு கொஸ்டின் ஏதாவது கொஸ்டின் நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். தலைப்பு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தலைப்பு விலங்குகள் உலகம். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடு வரையறுக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தலைப்பு இந்திய மணமகன். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதவ் பயங் காட்டை எவ்வாறு உருவாக்கினார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுலேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. தலைப்பு நால்வகை குறுக்கங்கள். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர குறுக்கத்துக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. தலைப்பு திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழும் நெறி யாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும், எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, புக்கில் இருக்கிற எல்லா ஒன் மார்க்ஸையும் படிச்சுங்க, அப்போது தான் ஒன் மார்க்ஸ் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.